ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனேஸ் கிச்சன். உங்கள் தோழி பாரதி. இன்னைக்கு பாரு, நம்ம வந்து அடை தோசை காட்டலாங்க. நான் வந்து ஊற வச்சுட்டேன், சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இது வந்து 1/4 கிலோ. இதில் நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 1/2 டம்ளர் துவரப்பருப்பு, 1/2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டிருக்கிறேன். நான் இங்கே பாருங்க, ஊற வச்சிருக்கிறோம் பாருங்க. நான் பாருங்க, 2 டம்ளர் இதில் நான் வந்து அரிசி போட்டேன், சரிங்களா? அளவு தாங்க. 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். வரமிளகாய் பாருங்கள், ஒரு 10 வரமிளகாய் கிட்டே போட்டிருக்கேன். இது வந்து ஊறட்டும். இது பாருங்கள், நான் வந்து 1 வாய் போட்டிருக்கேன், சின்ன கிரைண்டர்னால 2 போட்டிருக்கிறேன். நான் 1 வாய் போட்டிருக்கிறேன், ஆட்டட்டும். இன்னொரு வாய் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டிட்டு முருங்கைக்கீரை போட்டு நம்ம அடதோசை சுடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நைஸாக ஆட்டக்கூடாதுங்க, ரொம்ப சின்ன சின்ன குருணை குருணையாக ஆட்டணும். பாருங்கண்ணா, இப்போ நம்ம வந்து ஆட்டி எடுத்தாச்சு, சரிங்களா? இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இருக்கட்டுங்க. ரொம்ப ரொம்ப புளிச்சதுன்னா சாப்பிட முடியாது, பருப்பு இருக்கிறதுனால. நான் பாருங்க, சின்ன சின்ன குருணையை ஆட்டி தோண்டி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு நம்ம வந்து அடதோசை ஊற்றலாம், சரிங்களா? ஏன்னா பேத்திக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா லைட்டாக புளிச்சாதாங்க நல்லாயிருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, லைட் பச்சை வாசம் அடிக்கும் பாருங்களேன். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டு சுடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க வேண்டாங்க, 1 நேரத்துக்கு அளவாக ஆட்டினா போதும். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க வேண்டாம். மிஞ்சி போச்சுன்னா வேணா, மீதி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு அப்படின்னா வேணா வைங்க. இதுக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை, ஒரு 1/2 மணி நேரம் வெளியே வச்சுட்டு நம்ம வந்து அடை தோசை ஊற்றலாம் வாங்க. பாருங்கள், நம்ம வந்து அடை தோசை காட்டி வச்சிடலைங்களா? இப்போ நம்ம வந்து அடை தோசைக்கு வந்து தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சீரகம், கடுகு, வெங்காயம். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரையை நான் வந்து 1 கைப்பிடி நல்லா எடுத்து கழுவி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து தாளிச்சிடலாம். பாருங்கள் பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, சீரகம் எல்லாம் போட்டுடலாம். கடுகு சீரகம் பொறிஞ்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வாங்கட்டும். வெங்காயம் வந்து பச்சை வெங்காயமே போட்டு நம்ம வந்து அடை வந்து தட்டி எடுக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் அடிச்சதுன்னா குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக வணக்கிக்கல வெங்காயத்தை. அதுக்காக தான் வெங்காயத்தை வணக்கிறேன் நான், சரிங்களா? இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம், அப்புறம் பெருங்காயத்தூளும் நம்ம கொஞ்சம் போட்டுடலாங்க. வெங்காயம் வந்து 1/2 வேக்காடு வணங்கிடுச்சு, அவ்வளோதான், வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து வணக்க வேண்டாங்க, அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுடலாம் முருங்கைக்கீரையை, சரிங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடை தோசை, அப்புறம் பாருங்கள் நான் வந்து வரகரிசி போட்டு பொங்கல் வச்சுருக்கேன். அதுக்கு பாருங்கள் சாம்பார் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் தாளிக்கல, சாம்பார் வந்து தாளிக்கணும், சரிங்களா? சாம்பார் வச்சுருக்கேன். இப்போ காலையிலத்துக்கு மட்டும்தான் பொங்கலுக்கு சாம்பார். வரகரிசி போட்டு நான் வந்து பொங்கல் வச்சுருக்கேன், சரிங்களா? வெண்பொங்கல். இப்போ பாருங்கள், வந்து வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதிலேயே போட்டுக்கலாம், போதுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு இருக்கிறதுனால பெருங்காயத்தூள் போடுறேங்க. கேஸ் இல்லைங்களா? பார்த்து கடலைப்பருப்பு குழம்பு ரெண்டுமே கேஸு, அதனால் நம்ம வந்து பெருங்காயத்தூள் போடுறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கீரையை நம்ம வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்கலாம். கழுவி நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி போட்டுடலாம். நம்ம இதுக்குள்ளேயே போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் தூக்கி இதுக்குள்ளே கொட்டிடலாம். பாருங்கள், கீரை வெங்காயமெல்லாம் போட்டு நம்ம கலக்கியாச்சு, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல் அடுப்பில் இருக்குது, நம்ம வந்து அடையை ஊற்றி எடுத்துடலாம். பாருங்க, லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நல்லா கல் காஞ்சி போச்சுங்க. 1 நிமிஷம் மாவு வந்து நல்லா கலக்கிக்கிறேன் நான். கல் காஞ்சி போச்சுங்க, எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மாவை வந்து எடுத்து ஊற்றிடலாம். இது கீரை வந்து நைட் நேரம் சாப்பிட வேண்டாங்க, ஜீரணம் ஆகாது. நைட் நேரம் பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் போட்டு ஊற்றிக்காங்க, சரிங்களா? பகலில் காலையில் நேரம் பார்த்திங்கன்னா கீரை போட்டு வந்து நீங்கள் வந்து அடை தோசை ஊற்றுங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து ஜீரணம் ஆகும், அவ்வளோதாங்க.
லேசாக ஊற்ற வேண்டாம், டேஸ்ட் மாறி போயிடும். லேசாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள். சரிங்களா, இதை வந்து வேகட்டும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு சரிங்களா, நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நைட் நேரம்னா கீரை போடாதீங்க, ஜீரணம் ஆகாது சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் பகல்லே செஞ்சு கொடுங்க, முடியாத பட்சத்தில் கீரை போடாமல் ஒரு வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சு கொடுங்க. அடை தோசை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக வெந்து வச்சுங்க. நான் கொஞ்சம் வேகட்டும் சரிங்களா, இங்கே பாருங்கள் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்படிதாங்க அடை தோசை ஊற்றி எடுக்கணும், சூப்பராக இருக்குங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்களா நல்லா செவக்க வந்துருச்சு பாருங்க. ரெண்டு பக்கமாக செவக்க வச்சு எடுங்க, அமுத்தினீங்கன்னா சத்தம் வராமல் இருக்கணுங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அமுத்தினா சத்தம் வந்து வரக்கூடாதுங்க, அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி கூட வயிற்று வலியை பிடிச்சிக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சரிங்களா. நம்ம வந்து இன்னொன்று ஊற்றி எடுத்துடலாம். தட்டில் போட்டுட்டு பாருங்கள், மாவு வந்து இந்த கெட்டி இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியாட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா தோசையாட்ட போயிடும். இப்படி இருக்கணுங்க மாவு, இந்த கெட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ரொம்ப தேக்க வேண்டாம் சரிங்களா, போதுமே. இது நீங்கள் வந்து இப்படியே சாப்பிட்லாம், இல்லாட்டி தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பார் வந்து நெல்பொங்கலுக்கு வச்சேன் இல்லையா, அப்படியே விட்டுட்டேங்க நான், அதோடய விட்டுட்டேன் நான். லைட்டாக சைடில் எண்ணெய் விட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து நெய்யுமே கொஞ்சோண்டு எண்ணெயும் விட்டுருக்கேன். ஃபுல்லாக நெய் விட்டால் எங்கள் பாப்பா அங்கே சாப்பிட மாட்டாங்க, அதனால் பார்த்திங்கன்னா பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் விட்டுருக்கேன் பாருங்கள். மிளகும் சீரகமும் நம்ம போட்டுடலாம், அது வந்து பொரியட்டும் நல்லா பாருங்கள். அடுப்பு தோசையும் நல்லா வெந்துருச்சு. நெய் வந்து நான் வீட்லேயே உருக்கினதுங்க, நல்லா மனம் வருதுங்க. நெய் மனம் அப்படியே கம்ம கம்மன்னு வருதுங்க. நான் வீட்லேயே உருக்கின நெய் அது, நாங்கள் பசும்பாலில் பாடை எடுத்து செய்வே இல்லைங்களா அந்த நெய்ங்க. இப்போ பாருங்கள் இது வந்து பொரிஞ்சிட்டு, இப்போ நம்ம பாருங்கள் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் கருகாப்பிள் போட்டிருக்கேன். கருகாப்பிள் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுடலாம் சரிங்களா. இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். போட்டு நான் வந்து பொங்கல் வந்து முதல்ல குக்கர்லேயே தாளித்து விட்டு பண்ணிடுவேங்க, இப்போல்லாம் தாளித்து விட்டு பண்ணுறதில்ல, தனியாக தான் தாளித்து கொட்டுறேன் நான். இப்போ எடுத்து பொங்கலில் கொட்டிடலாம் பாருங்கள். பொங்கலில் கொட்டி நம்ம வந்து ஒரு கலக்கியாச்சு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. அடுத்து கடாயை வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம் சரிங்களா. பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் தனியாக இருந்தால் சாம்பார் நல்லாயிருக்கும் பாருங்கள். அடை தோசை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு சரிங்களா. இது ரெண்டையும் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் நான் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் கொஞ்சோண்டு கடுகு சீரகம் உளுந்து வெந்தயம் எல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். கடுகு வந்து பொரியட்டுங்க, பொரிஞ்சது நம்ம வந்து கருகாப்பிள் போட்டுடலாம் பாருங்கள். கருகாப்பிள் வந்து போட்டுட்டுனால சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூளையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டுடலாம். போட்டு லைட்டாக ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நம்ம வந்து சாம்பாரை வந்து உள்ளே விட்டுடலாம். சாம்பார் கொதிக்க உள்ள வேண்டாங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து உள்ளே விட்டுடலாம் சாம்பாரை, அவ்வளோதாங்க. சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு, கொதிக்க உள்ள வேண்டாங்க, அவ்வளோதான். சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க, பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாம்பாருக்கு நம்ம வந்து போட்டு மல்லித்தலை போட்டுடலாம். நம்ம சாம்பாரில் என்னென்னு போட்டு வேக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பல்லு பூண்டு, அவ்வளோதாங்க போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சிட்டு மிளகாத்தூள் கடுகு சீரகம் வெந்தயம் இந்த உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன், அவ்வளோதாங்க. இது வந்து காலையில் பொங்கல் கலவாத வச்சுருக்குறேங்க நான் சரிங்களா. எங்கள் வீட்டு காலையில் டிஃபன் இதுதாங்க. சாம்பார் வந்து நம்ம வந்து பவுலில் மாற்றி ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் பொங்கல் ப்ளஸ் அடை சாம்பார் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. அடை தோசை வந்து கீரை போட்டு முருங்கைக்கீரை போட்டு சுடுங்க, அப்போ தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அடை தோசை சரிங்களா. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான சாப்பாடு தாங்க நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம காலையில் டிஃபன் சரி மத்தியானம் சரி, இது வந்து நல்ல சத்தான உணவு தாங்க குழந்தைகளுக்கு.
சரிங்களா. உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை பெஸ்ட்டாக ஆரோக்கியமான உணவாக குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க சரிங்களா. நான் அப்படி தான் கொடுக்குறேங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்மளோட ஆரோக்கியம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணுங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், சாம்பார் சூப்பர், வடை தோசை, பொங்கல் எல்லாமே. உங்களுக்கு சாம்பார் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லி வேணுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க, நான் போடுறேன். நான் பொங்கலும் எப்படி வைக்கிறதுன்னு வேணுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு நான் வந்து எப்படி போடுற எப்படி செய்கிறதுன்னு இன்னொருக்க போடுறேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான உணவு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.